आयरत्तिल ओरुवनाय मक्कल मुन निन्रार नान महान अल्ल एंड्रु एक्शन पिळिंदु कोडुत्तार तोळाविल सेंटिमेंट काट्टिनार मन मक्कलोडु गंभीरमाय कड़ैकुट्टी सिंगमाय कण्मुन्ने निन्रार इळमैयुम कादलुमाय बैयाविल पेस वैत्तार तमिळ तेलुगु तांडी पोन्नियिन सेल्वनाय इंदियिलुम पेस पोगिरार अडित्तट्टु मक्कलिन हीरोवाग अडिमनसिल निற்கும் आलिन्नाल अழகு राजा सुल्तान कार्ति अवर्गळे इप्पोदु पेस अழைக்கிறோம் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு நினச்சி பயந்துக்கிட்டே வர வேண்டியதாக இருக்குது ஸ்டேஜுக்கு. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்து பார்த்து உங்கள் ரசிகன் ஆகிட்டேன் நான். உங்கள் மேடை பேச்சு உங்களுடைய இன்ட்ரடக்ஷனுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்மளை ரொம்ப பாதிக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் நம்மளை காயப்படுத்துகிற விஷயமா இருக்கும். ஆனால் அந்த காயப்படுத்துகிற விஷயத்தில் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தின விஷயம் நம்ம எல்லாரையும் மறந்துடுறோம். அதனால் முதல்ல வந்து இந்த படத்தை பாராட்டி இந்த படம் எதற்காக எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்த்துனவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்தது உங்கள் எல்லாருனாலையும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்தப்போ எதுக்காக இந்த படம் எடுக்கிறோன்னா அந்த கதை கேட்குறப்ப நான் வந்து ஒரு 10 வயசு பையனாக ஃபீல் பண்ணேன். இவ்வளோ பேர் படத்தில் வந்து எப்படி இருக்கும், எனக்கு ஒரு 8 அடியில் ஒரு பாடி கார்டு, எனக்கு வந்து 3 அடியில் ஒரு பாடி கார்டுன்னா எனக்கு ஒரு ஃபேண்டஸியாக இருக்குது. நான் தான் சொன்னேன், இப்போ நான்லாம் சின்ன பையனாக இருந்தால் எனக்கு ஜெயண்ட் ரோபோட்டுங்கிறது கடாவாக இருந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசில் அந்த வாட்சில் வந்து ஜெயண்ட் ரோபோட்னு சொன்னால் நம்ம சொல்கிறதெல்லாம் அது செய்யும். ஸோ அப்படி வந்து நான் என்ன சொன்னாலும் என்னோட நல்லத்துக்காக என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு சின்ன பையனுடைய ஃபேண்டஸி. அது அதை வந்து ஒருத்தர் கதையாக கொண்டு வரும்போது நான் ஒரு சின்ன பையனாக தான் ரசித்தேன். அதே இப்போ நான் கைதி வந்து லொக்கேஷனுக்கு ஐடியா சொல்லும்போது நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ரசித்தேன், ஒரு ஃபிலிம் லவராக ரசித்தேன். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து பலதரப்பட்ட ரசனைகள் இருக்குது. நம்மளால் சிந்து பேரவையும் பார்க்க முடியும், நம்மளால் போய் ஒரு நல்ல ஒரு கானா பாட்டும் கேட்க முடியும். அப்படி நம்மக்கிட்ட பல ரசனைகளும் இருக்குது. அப்படி என்னுடைய பல ரசனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு படமும் எனக்கு பிடிச்ச படமாக நான் என்ன பார்க்கணுன்னு விரும்புகிறேனோ அப்படி தான் ஒவ்வொரு படமும் தேர்ந்தெடுக்கிறேன். அதில் எந்த ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் ஒவ்வொரு படத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம். ஒரு ட்ரெய்லர்லேயே தெளிவாக சொல்லிடுறோம், இது மாஸ் படம் தான், தயவு செஞ்சு படம் பார்க்குறப்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வரோம். உங்களை படம் பார்க்குறப்ப யோசிக்க வச்சுட்டோம்னா அப்போ நாங்கள் தோத்துட்டோம்னு அர்த்தம். ஆனால் இந்த 2.5 மணி நேரம் உங்களை யோசிக்க வைக்காமல் சந்தோஷப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா இந்த படம் எதுக்காக நாங்கள் எடுத்தோமோ அந்த நேர்மையாக நாங்கள் அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்பட முடியும். அந்த வகையில் இந்த படம் வந்து கிடைச்ச பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் டே தியேட்டரில் 5 மணிக்கு ஷோ பார்க்குறது ஆரம்பிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா திரும்ப எங்களுக்கு வந்து உங்களை ஸ்டைலிஷாக ஆக்ஷனாக பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு ரசிகர்கள் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ என் தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தரப்புலையும் வந்து ஆனால் நான் அவங்க கூட இருக்கணும்ண்ணா, செம்மையாக இருந்துச்சுண்ணா அந்த படம், எப்போ அந்த படம் சரியாக ஓடலன்றாங்க, எங்களுக்கு பிடிச்சதுண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தம்பிகளுக்கு முதல்ல இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரசிச்சு தான் பண்ணேன். சாதாரண விஷயமா இல்லை. ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கும் போது தெரியும் இது பெரிய லோடு தான், ப்ரொடியூசர் தாங்குவார் அப்படிங்கும்போது இல்லை கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அந்த ஐடியா கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த படம் எடுத்து போகும்போது எப்படி அதை சேர்ந்து கொண்டு வரும்போது லால் சார் பண்ணணும்னு சொல்லி பாக்கி கண்டிப்பாக லால் சார் வேணும்னு சொன்னாப்புல லால் சார் வந்ததுக்கப்புறமா அந்த ஏன்னா இந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாஸ் ஃபிலிம்னாலே எப்பவுமே லார்ஜர் தேன் லைஃப் தான். சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது பெரிய விஷயத்தை நம்ப வைக்கணும். அப்போ வந்து எல்லாருமே நடக்கிற விஷயத்தை நம்பினா தான் அந்த படம் வந்து நம்பகத்தன்மையோடு வரும். அதில் லால் சார் வந்து அந்த கதாபாத்திரத்தோட எல்லா ஷேட்ஸையும் அவ்வளோ அழகாக கேரி பண்ணி அந்த சுல்தான்கிற கேரக்டரை வந்து அவர் தாங்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல கூட விடமாட்டார். அந்த அவரோட ஃபைனல் மூமெண்ட்டில் அவர் சொல்கிற வசனங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பாக்கி இந்த வயசில் நீங்கள் உணர்ந்து அந்த வசனங்கள் எழுதியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வசனங்கள் வந்து நான் எப்போது செத்து போயிருக்க வேண்டியவன், சாகிறதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் சாகிறதுக்கு முன்னாடியே 4 மாதம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன் உங்களால் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் வந்து அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கும். அது லால் சார் டெலிவர் பண்ணும்போது அவ்வளோ டெப்த் இருக்கும் அது ஒரு விஷயத்தில். ஸோ ஒரு படம் பெரிய வெற்றி பெறுதுன்னா அதுக்குள்ளே நிறைய உண்மை இருக்குது. அதில் எல்லாரும் கனெக்ட் பண்ணி கொடுக்குற எமோஷன் இருக்கிறதுனால தான் அந்த படம் வெற்றி பெறுது. ஸோ அப்படி உண்மையான விஷயங்களை இந்த திரைப்படம் ஃபுல்லாக கொண்டு வந்தது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாமே மிகைப்படுத்தல், ஆனால் மிகைப்படுத்தலுக்குள்ளே இருக்கிற உண்மையை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காப்புல. அது நாங்கள் எல்லோரும் படம் பார்க்குறப்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஆடியன்ஸுக்கு பிடிச்சதுங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நாங்கள் எதெல்லாம் ரசித்தோம், எதெல்லாம் கைத்தட்டினமோ அதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது வெற்றி தியேட்டரில் போய் நாங்கள் நானும் பாக்கி நைட் ஷோ பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கடா என் கூட எந்திரிச்சு நிற்கும் போதே கைத்தட்டுறானுங்க. கடா எந்திரிச்சிட்டாண்டா, இனி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அப்படி வந்து சின்ன வயசில் நம்ம எப்படி வந்து நான் வந்து ரஜினி சார் படமோ எம்ஜிஆர் படமோ பார்த்து நம்ம எப்படி கைத்தட்டி ரசித்தோமோ அப்படி ஆடியன்ஸ் வந்து எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக கைத்தறி ரசிக்கிறாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தியேட்டருக்கு மக்கள் வந்து ஏன்னா நம்ம ஊர்ல வந்து படம் பார்க்க போறதுங்கிறது சும்மா வந்து ஒரு போயிட்டு வர நிகழ்ச்சி கிடையாது. ஒரு திருவிழாக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணி பக்கத்து வீட்ல சொல்லி ஏய் அந்த படம் பார்க்க போறோம்னு நீ பார்த்துட்டே நீ பார்க்கல நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம ஊர்ல திரையரங்குக்கு போய் படம் பார்க்கிறது ஒரு பெரிய கலாச்சாரம். அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளா. ஸோ இப்போ நம்மளால சேஃபாக பண்ண முடியும், மாஸ்க் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ண ஏதாவது சொன்னாங்க, ஏங்க நான் பார்த்துட்டேன் பசங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய் பசங்க எல்லாரும் மாலில் படம் காமிச்சு கூட்டிகிட்டு வந்தேன், அப்படி என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ வந்து எதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை எடுத்துக்கிட்டு நாங்கள் சுமந்தோமோ, இந்த கொரோனா காலத்துலேருந்து தாண்டி வந்தோமோ, அதை அச்சீவ் பண்ணிட்டோங்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்காக கடுமையாக உழைச்சோம். ஸோ எங்களோட உழைப்புக்கும் எங்கள் நம்பிக்கைக்கும் மக்கள் வந்து இதுக்கு பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. தியேட்டரில் வந்து எல்லாரும் வந்து படம் பார்த்து சந்தோஷமாக நல்லா இருக்குது படம்னு சொல்லி வாழ்த்துறாங்க. மவுத் பப்ளிசிட்டி மாதிரி பப்ளிசிட்டி இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரை சொல்கிறது நம்ம மட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறது நம்புவோம். அப்படி ஒவ்வொரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அவங்க தான் மறுபடியும் தியேட்டருக்கு வர வச்சுருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி அந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க நிறை குறைகள் சொல்லி எங்களை வாழ்த்தி தொடர்ந்து வழிகாட்டிகிட்டே இருக்கிறவங்க எல்லாருக்கும் மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் எடுத்தது இந்த இப்போ எனக்கு நான் சின்ன பசங்கள்லாம் பார்த்து ஜெய் சுல்தானுங்கிறானுங்க. எனக்கு அது ரொம்ப நான் என்ஜாய் பண்ணுற விஷயம். எதுக்காக படம் எடுத்தோமோ சின்ன வயசில், அந்த இந்த சின்ன வயசில் நான் பார்த்து ரசித்த மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி வந்திருக்கு. அதுக்கு சத்யாவும் ஒரு பெரிய ரீசன் சொல்லுவேன். ஏன்னா அந்த திரையில் பார்க்குற விஷயத்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் அழகாக இருக்கிறேன்னு வேறு எல்லோரும் சொல்கிறாங்க. சத்யா என்ன பண்ணீங்கன்னு தெரியல, பல நாள் தூங்காமல் தான் வேலை செஞ்சோம். பட் அழகாக வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கும் நன்றி. அதே மாதிரி ரஷ்மிகா பற்றி பேசலாம். மேம் கோச்சுக்குவாங்க, அதான் சொன்னாங்க படம் ஃபுல்லாக ஆம்பளைகளாக இருக்கிறாங்க. இது ஆனால் அந்த லேடிஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய லேடிஸ் வந்து ஃபைட் சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரைக்கு வரும்போது நிறைய பலத்தோடு வரணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த படத்தில். ஏன்னா இப்போ வந்து யோகி பாபு ஒரு பெரிய பலம் இந்த படத்தில் தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வர வைக்கிறதுக்கு, ரஷ்மிகாவோட ரசிகர்கள் ஒரு பெரிய பலம் தியேட்டருக்குள்ள வர வைக்கிறதுக்கு, விவேக் மருகனோட ஃபேன்ஸ் ஒரு பெரிய பலம், அதே மாதிரி யுவன் சங்கர் பிஜிஎம் பண்ணுறாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பலம், அப்படி நிறையா பேரோட பலம் சேர்ந்து இந்த படம் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். பட் எல்லோரும் வந்து எங்களை வாழ்த்துனதுக்கும் எங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.